சரத்குமார் அமிதாஷ் நடிக்கிற பரம் போரல் படம் செப்டம்பர் 1 ரிலீஸ் ஆக போறது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. கூடவே பாரதி ராஜாவோட கருமேகங்கள் கலைகின்றன படமும் செப்டம்பர் 1 தான் ரிலீஸ் ஆக போகுது. வணங்கான் படம் பத்தி அருண் விஜய் இப்போ ஒரு சில அப்டேட் கொடுத்திருக்காரு. இந்த படத்துல காது கேக்குறதுல குறைபாடு உள்ளவரா அருண் விஜய் நடிச்சிருக்காரு, இது அவரே சொல்லிருக்காரு. மிஷ்கினும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு. கரண்டா இந்த படத்துக்கான ஷூட்டிங் சென்னையில போய்கிட்டு இருக்கு. இந்த சென்னை ஷூட்டிங் முடிச்சதும் திருநெல்வேலி கன்னியாகுமரியில ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அருண் விஜய் இப்ப சொல்லிருக்காரு. இந்த படத்துக்கான மொத்த ஷூட்டிங்கும் அடுத்த மாசம் முடிக்க பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காரு. மலையாள மூவி தள்ளுமலா படத்துக்கு பார்ட் 2 வரும்னு ப்ரொடியூசர் இப்ப சொல்லிட்டாரு. எப்ப வரும்னு கரெக்டா சொல்லல, ஆனா கமிங் ஜூன் சொல்லிருக்காரு. லாரன்ஸ் எல்வின் லாரன்ஸோட புல்லட் மூவில சுனிலும் நடிக்க போறாரு, இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. டைரி எடுத்த இன்னிசை பாண்டியன் டைரக்ஷன் பண்ற இந்த மூவிக்கு சாம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு. ஷாருக் கானோட ஜவான் செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்கோட தமிழ் டைட்டில் ஹையோடா. ஜெயலர் படம் ரிலீஸ் ஆன 3 நாள்ல உலக ஃபுல்லா 216 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. நேத்திக்கு சேட்டர்டேங்கிறதுனால கலெக்ஷன் அடிச்சு தூக்கி இருக்கு. ஜெயலரோட 3 நாள் தமிழ்நாடு கலெக்ஷன் 55.20 கோடி, தெலுங்கு 21.25 கோடி, கர்நாடகா 19.85 கோடி, கேரளா 16.80 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 3.50 கோடி, ஓவர்சீஸ் 100.10 கோடி, டோட்டலா 216.70 கோடி. இன்னைக்கும் கலெக்ஷன் பெரிய அளவுல வந்திருக்கும். ஜெயலர் படம் இப்பவே பாத்தீங்கன்னா தெலுங்குல பிரேக் ஈவன் ஆகி ப்ராஃபிட் சோனுக்குள்ள போயிடுச்சு. சோ இனிமே தெலுங்குல வர கலெக்ஷன் எல்லாமே ப்ராஃபிட் தான். அதே மாதிரி இன்னைக்கு கேரளா கலெக்ஷனை சேர்த்தா பிகிலோட கேரளா கலெக்ஷன் கிராஸ் பண்ணிட்டோம். பிகிலோட கேரளா கலெக்ஷன் 19 கோடி கிட்ட. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் பாக்ஸ் ஆபீஸ்ல ஜெயலலிதா பண்ணிக்கிட்டு இருக்கு. சூர்யா இன்னைக்கு ஃபேன்ஸை மீட் பண்ணிருக்காரு. அங்க அவர் நடிக்கிற மூவிஸோட அப்டேட்டும் கொடுத்திருக்காரு. சோ அதையெல்லாம் இப்ப ஒவ்வொன்னா பாப்போம். ரோலக்ஸோட கேரக்டருக்கு ஸ்டாண்ட் அலோனா ஒரு படம் வரும்னு லோகேஷ் முன்னாடியே சொன்னாரு. இப்ப சூர்யாவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரோலக்ஸோட கதையவே நான் கேட்டுட்டேன், கதை எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பா இந்த படம் வரும். இந்த படத்துக்கு அப்புறமா இரும்புக்கை மாயாவியும் வரும்னு சொல்லிருக்காரு. இரும்புக்கை மாயாவி படம் வருமானு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சூர்யா இப்ப அதை கிளியர் பண்ணிட்டாரு. கங்குவா படமும் நல்லா வந்திருக்கு, நீங்க எதிர்பார்க்கறத விட 100 மடங்கு படம் மேல இருக்கும். சூர்யா 43க்கான ஷூட்டிங் அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகும். விடுதலை 2க்கு அப்புறமா தான் வாடிவாசல் ஸ்டார்ட் ஆகும். இப்ப சூர்யாவோட கன்ஃபார்ம் லைன் அப்னு பார்த்தா கங்குவா, வாடிவாசல், சூர்யா 43, ரோலக்ஸோட ஸ்டாண்ட் அலோன் படம், இரும்புக்கை மாயாவி. லியோ படம் ஃபர்ஸ்ட் டேல தமிழ்நாட்டில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ண சான்ஸ் இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி என்னோட கெஸ் படி கண்டிப்பா 40 கோடிக்கு மேல போயிடும். ஏன்னா பீஸ்ட் 38 கோடி. சோ இது ஈஸியா 40 கோடிக்கு மேல போயிடும். கங்குவா சேட்டலைட் ரேட்ஸ் யாரு வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சேட்டலைட் ரேட்ஸ் எல்லாம் வித்துட்டாங்க, ஆனா யாரு வாங்கியிருக்கான்னு இன்னும் சொல்லல. லியோ ஆடை லஞ்சு மலேசியாலன்னு சொல்றாங்க, இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அபிஷியலா அங்க நடக்கும்னு சொல்லல, ஆனா அங்க நடக்க சான்ஸ் அதிகம்னு பண்ணி சொந்திருக்கு. ரீசெண்டா லியோ ப்ரொடியூசர் கூட மலேசியாவுக்கு போயிருக்காரு. சோ ஆடை லஞ்சுக்கு பெர்மிஷன் வாங்க கூட போயிருக்கலாம், ஆனா ஆகஸ்ட் கடைசியில தான் இது உண்மையா என்னன்னு தெரியும். ஜெயலர் விக்ரமோட கலெக்ஷனை பிரேக் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுமானு தெரியல, ஏன்னா அதுக்கு மேல பொன்னியின் செல்வன் இருக்கு, அதை பிரேக் பண்ணாதான் இண்டஸ்ட்ரி ஹிட். இப்போதைக்கு விக்ரம் கலெக்ஷனை பிரேக் பண்ண மட்டும் ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு, அதுவுமே ஒர்க்கிங் டேஸ்ல ஜெயலரோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இந்த படம் பிரேக் பண்ணுமான்னு தெரியும். சலார் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரெக்டா எப்போ வரும்னு தெரியல, ஆனா ஆகஸ்ட்ல வர சான்ஸ் இருக்குன்னு இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஜவான், சலார் இந்த ரெண்டு மூவில ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ண சொன்னா எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜவான் செப்டம்பர் 7 ரிலீஸ் ஆக போகுது, சலார் செப்டம்பர் 28 தான். சோ இடையில இவ்வளவு கேப் இருக்கும் போது ஒரு படத்தை மட்டும் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு எக்ஸாக்டான பதில் எனக்கு ஜவான் தான். ஜவான் தான் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணுவேன். அந்தகன் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்குமே ஒரு கேள்வியா தான் இருக்கு. மோஸ்ட்லி இந்த படத்துக்கான ரேட்ஸ் எல்லாம் இன்னும் விலை போகாம இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால கூட படம் ரிலீஸ் ஆகாம இருக்கலாம். ஆனா உண்மையான ரீசன் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். வலிமையன் விசுவாசமோட டோட்டல் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. வலிமை 200 கோடி, இதை ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு. ஆனா விசுவாசம்க்கு அப்படி சொல்லல, டிராக்கர்ஸ் ட்ராக் பண்ண வரைக்கும் ஒரு சிலர் 180 கோடின்னு சொல்றாங்க, இன்னும் ஒரு சிலர் 200 கோடின்னு சொல்றாங்க. சோ விசுவாசமோட கலெக்ஷன் 180-200 கோடி கிட்ட. சூப்பர் மேரியோட கலெக்ஷனை பார்பி பிரேக் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சு, சூப்பர் மேரியோ 1 பில்லியன் வந்துச்சு. பார்பி இப்போ அதை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. மகேஷ் பாபு 29 ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை பத்தி கரெக்டா தெரியல, ஏன்னா இப்போ மகேஷ் பாபு பர்த்டே வந்துச்சு, அதுக்கே அவங்க அப்டேட் கொடுக்கல. சோ மகேஷ் பாபு இப்போ நடிக்கிற குண்டூர் காரை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படம் பத்தி அப்டேட் வரும். ராம்சரனோட நெக்ஸ்ட் மூவி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ராம்சரனுக்கு அடுத்து கேம் சேஞ்சர் வரப்போகுது, அதுக்கு அடுத்த படத்தை உப்பனை எடுத்த புஜ்ஜு பாபு எடுக்க போறாரு. நாய் சேகர் ஹிட்டா ஃபிளாப்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டு நாய் சேகர் படம் இருக்கு, எந்த படத்தை நீங்க கேட்டீங்கன்னு தெரியல, ஆனா ரெண்டு படமும் ஃபிளாப்பு. ஒருக்கல் ஒரு கண்ணாடி 2 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் வருமாங்கிறது டவுட் தான், ஏன்னா உதயநிதியோட கடைசி படம் மாமானு தான். சோ இனிமே ஓகே ஓகே 2 வந்தா கூட வேற ஹீரோ வச்சுதான் எடுக்க முடியும். ஜெயம் ரவியோட ஜெனி படம் 150 கோடி கலெக்ஷன் பண்ணுமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா சொல்ல முடியாது, ஏன்னா இந்த படம் பத்தி பெருசா டீட்டெயில் ஒன்றும் இல்ல. இனிமே இந்த படத்துக்கு அவங்க பண்ணக்கூடிய ப்ரொமோஷன் பொறுத்தும் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் கலெக்ஷன் அதிகமாகும். டிடி ரிட்டர்ன்ஸோட ஓடிடி அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரியே மோஸ்ட்லி ஆகஸ்ட் லாஸ்ட் இல்ல செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும். என்னோட ஃபேவரட் ஹீரோயின் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சாய் பல்லவி தான்.
யூடியூப்ல இருந்து நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் மிட் நைட்ல வீடியோ போறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம், இத பத்தி சொல்றதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப டைம் ஆயிடுச்சு, இத பத்தி பேச ஆரம்பிச்சா நிறைய சொல்லணும். சோ இத பத்தி நாளைக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க, இந்த மூவிஸ்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.